நாளை அதிகாலை சுப வேளையில் திருவருள் பொழியும் ஈஸ்வரனே திருக்கரம் கொண்டே காத்திடுவாய் சனி பகவானே வணங்குகிறேன். அகில மாலும் அம்பிகையினருளை பெறுவோம் நம் சக்தியில். தீப ஒளி திருநாள் அம்பிகையினுடைய விரத நாட்களில் ஒன்றாக சிவபெருமானை வணங்கக்கூடிய விரத நாட்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடியது இந்த தீப ஒளி திருநாள். முருகப்பெருமானின் பெருமைகளை கூற வருகிறார் இசைக்கவி ரமணன் அவர்கள் நம் ஓம் முருகாவில். ஆவலி என்றால் வரிசை, தீபம் என்றால் எழுந்து நிற்கின்ற சுடர், சுடர் வரிசை, தீப வரிசை, விளக்கு வரிசை, இதுதான் தீபாவளி என்று சொல்லுகிறோம். வாழும் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்க வருகிறது சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களின் அருளுரை. நமக்குள்ளே இருக்கிற தீய குணங்கள் நாம் அழிக்க முடியும்னா இந்த நாள் இது ஒரு முக்கியமான தன்மை. சிவபெருமானின் திருவிளையாடல்களை அறிவோம் நம் சிவசிவாவில். உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடல் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்பது சிவவாக்கியனுடைய சிந்தனை. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளையில் இணைந்திருங்கள் எங்களுடன். அதிகாலை சுப வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது அம்மாவின் கைப்பக்குவத்தில் தஞ்சாரா மசாலா ரேஞ்சர்.